எல்லாம் வாசனை பதிவுகள் என்றால் நாம் என்னதான் செய்ய வேண்டும்? தனி மனுஷனுக்கு தேக லோக சாஸ்திர வாசனைகளா எல்லாமுமே வாசனை பதிவு, பாஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ். அப்படின்னா அவன் என்னதான் பண்ணுவான்? சூரியன் வந்து பாஸ்ட், ஸ்பேஸ் பாஸ்ட், ஆட்டம்ஸ் பாஸ்ட், சப் ஆட்டமிக் பார்ட்டிகல்ஸ் பாஸ்ட், சகலமும் பாஸ்ட், ஃபைவ் எலிமெண்ட்ஸ் எல்லாம், அஞ்சு பூதங்கள் எல்லாம் பாஸ்ட். அவைகளுக்குள்ள ஒரு மனமே இல்லை. அவைகள் எல்லாம் என்ன, பொய்யான சாஃப்ட்வேரான ஆன்ம சந்நிதின்னு சொல்லப்படுற எல்லையற்ற அன்அரைசன், அன்லீவிங், ஈஸ்னஸ், இன்டெலிஜென்ஸ் அண்ட் கான்சியஸ்னஸ், இது மூணு மயமாகத்தான் இந்த பிரபஞ்சம் வந்து, அதனோட சந்நிதியில ஒரு சாஃப்ட்வேர் வருது. அது சந்நிதி, அவ்வளவுதான். சூரியன் எங்கேயோ இருக்கு, தாமரை எங்க ஆட்டோமேட்டிக்கா மலருது சூரியோதயத்துல, அவ்வளவுதான். அத போல அதனோட சந்நிதி ஓயாம இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கு வந்து இந்த இரவு பகல்லாம் கிடையாது, இரவு பகலை கடந்த ஒரு பேருணர்வு, பேரிருப்பு, பேரறிவு. சோ அப்படி இருக்கிறதுல வந்து இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டான், மனுஷனுக்குள்ள மனம் புத்தின்ற அஞ்சு அறிவுகளை, ஒரு யானையை கடந்து ஆறாவது அறிவா மனம் புத்தின்னு ஒண்ணு வந்துடுச்சு. அதுல அவன் என்ன பண்றான், அதுல பிரியறான். அவன் ஏன் பிரியறான்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு வந்து பல பல வடிவங்கள் தோறும் எல்லை இல்லாத இந்த பிரபஞ்ச மனத்துல அவன் ஸ்விம் பண்ணிக்கிட்டே இருக்கான், நீந்திக்கிட்டே இருக்கான். என்ன ஏதுன்னு புரியல. அவனும் சூரியனும் ஒண்ணு மாதிரிதான் இருக்கான். சூரியன் வந்து இந்த பூமிக்கே ஆதாரமா இருந்து உயிரினத்தை கொடுக்குது. அந்த உயிரா தோன்றின இவனுக்கு தன் மனத்தை கடக்கணும்னு அவருக்கு தெரியாது. இந்த தமிழ்நாட்டுல வந்து இதுவே உபதேசமா வேற முடிஞ்சிருக்கு. கடை உள், உள்ள கடை, உள்ள ஒண்ணும் இல்லை. சாஃப்ட்வேர்னு தனியா ஒண்ணுமே கிடையாது, மனம்னு ஒண்ணு பிரபஞ்ச மனமே கிடையாது. சோ பிரபஞ்ச மனத்துல இருந்து பிரபஞ்ச மனத்துல இவன் விளைச்சிக்கிறான் தன்னுடைய அனுபவங்களை. இப்போ விழிப்பு நிலையில நம்ம என்ன பண்றோம், நம்ம நினைக்க அங்கேயும் பதியுது. அதாவது ஒரு சிசிடிவி கேமரா நம்மளுக்கு முன்னாடி வச்சிருந்தா அதுவும் பின்னாடி ரெக்கார்ட் பண்ணிக்குது என்ன நடந்துகிட்டு இருக்குன்றத. வந்து எப்பவும் வந்து நம்ம என்னுடைய நடவடிக்கை எல்லாம் பூரா அது பாத்துக்கிட்டு இருக்க மாதிரி, பிரபஞ்சம் பூரா இருக்க மாதிரியான ஒரு பிரபஞ்ச மனம் சாஃப்ட்வேரா இருந்துகிட்டு இருக்கு. அது என்ன பண்ணுது, அடுத்ததுக்கு உண்டான இதை வந்து சிக்னல் கொடுக்குது, நீ அடுத்தது இதுக்கு போ, உன்னோடதான் இது, நம்மளே இழுத்துக்கணும் நான் பாவம் மூலமா. சோ இப்படி வந்து நனவு கனவு நிலைகளாக ஒட்டு மொத்தமாக இல்லாத நிலைகள், பொய் நிலைகளாக இந்த நான்பாவம் விரிகிறது. அப்புறம் ஆழ்இறக்கம்னு ஒண்ணு வருது. ஆழ்இறக்கத்துல பிரபஞ்சமும் கிடையாது, நனவு கனவு நிலைகளும் கிடையாது, எதுவுமே கிடையாது, நான்பாவம் கிடையாது, எதுவும் ஆன்மீகம் கிடையாது, நாத்திகம் கிடையாது, அங்க முழுமையான அந்த பொருளாகவே இருக்கின்றது. சோ இங்க எதுக்கு வந்திருக்கோம், தலைப்பு என்ன, வாசனை பதிவுகள் தான் எல்லாம். தனி மனுஷனை பொறுத்த வரைக்கும் நேத்துக்கு நான் ராத்திரி எந்த இடத்துல விட்டேனோ உணர்ச்சிய, எந்த பொருளுக்கு ஏங்கினேனோ, எந்த உறவுக்கு ஏங்கினேனோ, எந்த அதிகாரத்துக்கு ஏங்கினேனோ, பணத்துக்கு ஏங்கினேனோ, அதுதானே நான் இப்ப நினைச்சிட்டு போறேன், அதுக்கு தானே பிரயத்தனம் பண்ணிக்கிட்டு போறேன். அதை வந்து அது உண்மை இல்லையே, தூக்கத்துல இல்லையாம. நேத்துக்கு ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி வரைக்கும் தானே இதெல்லாம் இருந்தது. தூங்கும்போது பிரபஞ்சம், இந்த ஏக்கம், இந்த தாபம், இந்த வாசனை பதிவு ஒண்ணுமே இல்லையே, பரம்பொருளாவே இருந்தோம்ல. அதனாலதான் இது வந்து இந்த நிலை வந்து நீடிக்கிறது. எப்பொழுது நீடிக்கிறதுன்னா, தூக்கத்துல இருந்து எழுந்துட்டோம், இன்னும் விழிப்பு நிலைக்கு முழுசா உணர்ச்சிகளுக்கும் எண்ணங்களுக்கும் ஆட்படல. ஆட்பட வைப்பது வந்து வாசனை பதிவுகள். அந்த கேப்ல உட்காரங்கன்னு சொல்றோம் நம்ம. அதனால அந்த இடத்துல உணர்ச்சியை வந்து என்டர்டெயின் பண்ணாதீங்க, எண்ணங்களை என்டர்டெயின் பண்ணாதீங்க, அது எல்லாமே வாசனை பதிவு. எல்லாத்தையும் ஸ்டபர்னா வந்து நிர்தாட்சியமா அடக்கி தள்ளி நிறுத்துங்க, நின்றுட்டு அப்படியே பாத்துக்கிட்டு இருங்க. உள்ள ஒன் அவர் பாருங்க, வெறுமனே தியானம் கிடையாது, தியானம்லாம் லயத்துக்கு போயிடும். இந்த உலகத்துல விழிப்பு நிலையில தனியா பண்றதுக்கே ஒண்ணும் கிடையாது. அதனாலதான் நம்ம தூக்க நிலையை தான் பேசா வச்சுக்கிட்டு அதை நோக்கிதான் போறோம். அங்க இருப்புதான், அங்க இருக்கும் அச்சலத்தன்மையும் மௌனமும் அதுதான் அதனுடைய சுரூபம். நம்மளோட சுரூபம் என்ன, ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற அச்சலத்தன்மை மௌனம், அதை நோக்கி தான் நம்ம போனோம். சோ இங்க எது வந்தாலும் காத்தால ஒரு மணி நேரம் பண்ணும் பொழுது வெறுமனே கண்ணை மூடி உட்காந்துக்கிறோம், எழுந்த உடனே உட்காந்துக்கிறோம்.
விழிப்பு நிலையிலேருந்து உற்பத்தி ஆற அத்தனை உணர்ச்சி எண்ணங்கள் அத்தனையும் தள்ளிடுறோம், எண்ணுபவனை தள்ளிட்டு வெறுமனையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது இது எதுக்கு பண்றோம்? அட இல்லப்பா, இது அதை உணர்றதுக்கு தான். இது பிரபஞ்ச மனம் தோற்றம் பொய் என்று உணர்வதே. நனவு கனவு நிலை நான்கள் மற்றும் பிரபஞ்ச மனம் தோற்றம் பொய் என்று உணர்வதற்கே இந்த பிறவி. இதுதான் வந்து நம்ம சதா பார்த்துக்கிட்டு இருக்கிறத தவிர, அதாவது நான் சொல்லப்படுற நான் சொல்லப்படுறவனுடைய தனி எழுச்சிகளை பார்த்து அவைகளுடைய பொய்மையை உணர்வதுதான் நம்ம செய்ய வேண்டியது. அதற்கு தான் இந்த பிறவி கொடுத்துருக்கு. இதுதான் கடைசி பிறவியாக அழகாக அது முடியும். அவ்வளவே. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தொடர்புடைய வீடியோக்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, அத்தனையும் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் 14 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க காத்தால 1 மணி நேரம் நைட்டு படுத்து படுத்துக்கு முன்னாடி 1 மணி நேரம் பண்ணுங்க. 24/7 இதே பாவத்தில் இருங்கோ. 10-14 வயசு இருக்கிறவங்க காத்தால 1/2 மணி நேரம் நைட் 1/2 மணி நேரம் மொத்தம் இது சதா இந்த பாவத்திலேயே இருங்கோ. எல்லா வீடியோலையும் வளம் வருங்கள், உலகத்துக்கு பரப்புங்கள். எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. நீங்க உணர்ந்ததை கொடுங்க. வேற ஆன்மீகமே இல்லை இங்க. உள்கடை தான். தமிழ்நாட்டில் பிறந்திருக்கீங்க, பாக்கியம் பண்ணியிருக்கீங்க, தமிழில் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இது ஆன்ம ஞானம். இது நாம்ன்ற சுரூபத்தை உணர்ந்து சும்மா இரு சொல்லற சுரூபமாய். அவ்வளவே. முடித்துக் கொள்கின்றேன்.